ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் தக்காளி கடைசல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். இன்றைக்கி கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் செடியிலேயே காய்ச்சது, ரொம்ப பெருசாக இருந்தது. அதை வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னலாம் தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், வரமிளகாய். கத்திரிக்காய் வந்து நான் இன்றைக்கி பெருசாக இருந்ததுனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன், இல்லைனா நீங்கள் நாலு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மண்சட்டியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன், ஏன்னா இது கடையறக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போடணும். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதோட கருவேப்பில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வணங்கினதும் நம்ம காஞ்ச மிளகாய், இன்றைக்கி நான் வந்து ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன். இது கத்திரிக்காய் பெருசாக இருந்தனால ரெண்டு, இல்லைன்னா அதுவும் நாலு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது டிஷ்க்கு தேவையான உப்பு இப்போ போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நம்ம இதோடு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. அதோட உப்பு போட்டு ஊற வைங்க, அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ அதை நல்லா வணக்கி விடலாம். இந்த டிஷ் வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி அதிகமாக எங்கேயும் கடையிலெல்லாம் கிடைக்காது, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்துடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி இப்போ ஆட் பண்ணிடலாம். காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுடுங்க. தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துடட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை கடைஞ்சிக்கலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னாலும் நீங்கள் அது மாதிரி கடைஞ்சிக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னாலும் அந்த தண்ணி ட்ரை பண்ணுற வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை அப்படியும் ஆட் பண்ணி இதோட கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். கடையிறக்கு கடைஞ்சிட்டு வந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கத்திரிக்காய் தக்காளி கடைசல். இதை பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இது டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.